ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டி மேக் ஓவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து ஹெச்டி மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப செலவு பண்ணி பண்ணணும். இப்போ நீங்கள் வெளியே பார்லர்லாம் போனீங்களா, ஈவன் வெளியே வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு நீ பண்ணாலுமே வந்து ஹெச்டி மேக் ஓவர் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 4,500 rupees மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஹெச்டி மேக்கப்பை கான்டூரிங், ஹைலைட்டர், அதுக்கப்புறம் கன்சீலர், இது மூணும் இல்லாமே எப்படி ஹெச்டி மேக்கப்பை சூப்பராக பண்ணலாம்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் இப்போ ரெடியாக போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். ஹெச்டி மேக் ஓவர் எப்படி லைவாக பண்ணுறத பற்றி பார்க்க போகிறீங்க நீங்கள் ஹெச்டி மேக் ஓவரை எப்படி பண்ணுறத பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் ஹெச்டி மேக் ஓவரை எப்படி இந்த மூணு ப்ராடக்ட் இல்லாமல் பண்ணலாம்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெச்டி மேக் ஓவரை பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டி மேக் ஓவரை எப்படி கான்டூரிங், கன்சீலர், அதுக்கப்புறம் ஹைலைட்டர் இல்லாமல் எப்படி ஒரு ஹெச்டி மேக் ஓவரை வீட்லேயே சூப்பராக பண்ணலான்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸில் நான் வந்து கிளென்சிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ கிளென்சிங் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா குட் வைப்ஸ் க்ரீன் டீ க்ளோ டோனர். இது ஆக்சுவலாக வந்து டோனர் தான் யூஸ் பண்ணணும், பட் நான் வந்து இதை கிளென்சராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே இருக்குது. கிளென்சரோட டோனர் வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் ஒரு பேஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க எல்லாமே எல்லா டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஈவன் ஸ்பாஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோனர் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்பாஞ்சிலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ச்சரைசர் பார்த்தீங்கன்னா லாக்மி அப்சல்யூட் பிராண்டோட இது ஹைட்ரா ப்ரோ. இதுதான் வந்து என் ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே. இது வந்து ஆக்சுவலாக 24 hours உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணும். உங்கள் ஃபேஸ் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது. ப்ளஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் லுக்கு நல்லாயிருக்கும். மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு மாதிரி க்ளாஸி லுக் கொடுக்கும். மேக்கப்போ நல்லா சூப்பராக சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்போவுமே வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மாய்ஸ்சரைசர் போடாமல் மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். ப்ளஸ் மேக்கப் போடைய கம்ப்ளீட் ஒரு லுக்கு கொடுக்காது உங்களுக்கு. ஸோ இந்த லாக்மி அப்சல்யூட்டோட இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா லாக்மி தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்மி, மெப்லின், அதுக்கப்புறம் சாம்பர், இந்த பிராண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வீட்லேயே நான் வந்து இருக்கிற பிராண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து இப்போ ஹெச்டி மேக் ஓவரை எனக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்மியோடையது. லாக்மி ஐப்ரோ பென்சில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்மஜ் ஆகாது, நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் வந்து போட்டானாலும் உங்களுக்கு அங்கங்கே எங்கேயுமே ஸ்மஜ் ஆகாமல் நீங்கள் போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். நான் எவ்வளோ ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், பட் லாக்மியோட ஐப்ரோ பென்சில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஐப்ரோ ஃபினிஷு லுக்காகவும் இருக்கும். அந்த லுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் ஐப்ரோ பென்சில் வந்து லாக்மி சூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஐப்ரோஸ் ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஐப்ரோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விட்டுருக்கோம் அங்கங்கே வந்து ரீடச் பண்ணுறோம். ரீடச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு இதுவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சிலை எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அதுக்கு வேணால் நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி மேக் ஓவர் பண்ணும்போது எப்போவுமே ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் நடுவில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக ஃபில் ஆகும். ப்ளஸ் ஹேர் ஐப்ரோஸும் பார்க்க நேச்சுரலாக தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆரிஃப்ளேமோடைய பீச் பர்ஃபெக்டர்.
பீச் பெர்ஃபெக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லா ஃபேஸ்க்குமே வந்து நல்லா சூட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டி ஸ்கின்லேருந்து ட்ரை ஸ்கின் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு. ஆரிஃப்ளேம் வந்து ஒரு இந்தியன் விமென்க்கு, இந்தியன் ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த பீச் பெர்ஃபெக்டர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயப்பட வேணாம், உங்களுக்கு வந்து திட்டுட்டு தெரியாது. அதே மாதிரி ஈக்குவலாக ஸ்மெச் ஆகும், நல்லாவும் இருக்கும். இந்த ஆரிஃப்ளேம் பீச் பெர்ஃபெக்டர் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து என்னுடைய மேக் ஓவர் கலெக்ஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஆரிஃப்ளேம் பீச் பெர்ஃபெக்டரை என்னோடய ஐப்ரோஸ் மேலேயும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலேயும் நல்லா போடுறாங்க. ஸோ இது மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே வந்து எல்லாமே வந்து நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணணும் இதுக்கெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்க கருவளையத்தெலாம் மறைக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷனை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போடணும். நீங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து கண்ணுக்கு தான் மெயினாக. பிகாஸ் கண்ணில் தான் வந்து எல்லாருக்குமே நார்மலாக வந்து ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக கருவளையங்கள், அதுவும் இல்லாமல் கண்ணு கீழே வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஐஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ தான் ஹெச்டி மேக்கோருடைய லுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் க்ரீமை ஐஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க ஃபவுண்டேஷன் மூலமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்க்கு மேலே இருக்க அந்த கருவளையங்கள்லாம் எதுவுமே தெரியல, ஒரு நேச்சுரல் லுக்காகவும் இருக்குது, ப்ளஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற பேலட் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பிராண்டு. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடய ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 950, பட் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 450 500 வரைக்கும் இருக்கும். இது வந்து அமேசானில் நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ங்க உண்மையிலேயே. இது தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து கான்டோரிங் பவுடராகவும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஐஷேடோக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 15 கலர்ஸ் இருக்குதுங்க. அதில் வந்து மேட் ஃபினிஷும் இருக்குது, ப்ளஸ் கிளாசி ஃபினிஷும் இருக்குது. இப்போ அதுதான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்ணுக்கு. ஸோ என் ஐஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெண்டு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாக கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஐஷேடோஸும் நல்லா பியூட்டிஃபுல்லாக அவங்க நல்லா போட்டிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஐஷேடோ போட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஈக்குவலாக ஸ்மச் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக வந்து நல்லா ஸ்மச் ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐ லுக்கப் வந்து செமையாக இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க எனக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சாம்பரோடைய லிக்விட் ஃபவுண்டேஷன். இது வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து கேக்கி லுக் கொடுக்காது, நல்லா வந்து க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக, உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா சூட் ஆகும். மெயினாக இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நல்லா சூட் ஆகும். உங்களுக்கு அந்த கேக்கி லுக் எப்போவுமே கண்டிப்பாக இருக்காது. ஈவன் ஆக்சிடேஷனுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டார்க் ஆகாது, கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சாம்பர் ப்ராடக்ட் வந்து ரியலி சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷனுங்க. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹை கவரேஜ் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் லுக் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஸ்கின் வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற அந்த ஒரு டோனு அந்த இதுவே கொடுக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். 6 hours ஆனாலும் சரி அந்த லுக் வந்து அப்படியே தாங்க இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஒன்ஸ் போடும் போது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஈக்குவலாக அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஐஸ்க்கு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் ஐலைனர். அது வந்து லாக்மி பிராண்டு தாங்க. லாக்மி வந்து என்னோடய ஃபேவரட் பிராண்டு. அதுதான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாக்மி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு இரிட்டேஷன் கொடுக்காது. நீங்கள் வந்து அது ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து காஜலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல பிளாக்கிஷ் லுக் கொடுக்கும். நல்லா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிடும், உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 100 ருபீஸ் மட்டும்தான். மற்ற ஐலைனரோட இதோடைய காஸ்ட்டும் லெஸ்ஸு, ப்ளஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எப்போவுமே நான் இதை சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஐஸ்க்கு வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போது ஐலைனர் முடிஞ்சிச்சுங்க. ஸோ ஐஸ்க்கு வந்து நல்லா பியூட்டிஃபுல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எனக்கு. நெக்ஸ்ட் வந்து என் ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு, ஷேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு கான்டோரிங் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற பேலட் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் ஐ ஷேடோ பேலட் தாங்க. அந்த பேலட்டில் அவங்க யூஸ் பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். ஸோ அந்த ப்ரௌன் கலரை வச்சு எனக்கு கான்டோரிங் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஃபேஸோட ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கும் அவங்க இந்த பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து என்னென்னலாம் மூவ் ஃபேஸோடைய ஃபேஸில், நோஸ் பார்ட்டில், அதுக்கப்புறமா சீக்ஸில் இங்கெல்லாம் லைன்ஸ் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஒரு ஹெச்டி டிஃபினேஷன் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் நீங்கள். ஸோ அவங்க வந்து ஸ்பாஞ்சு வச்சு நல்லா எங்கெல்லாம் வந்தால் லைன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்மச் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய நோஸு, உங்களுடைய சீக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் நோஸும் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு என் கண்ணுக்கு கீழே இந்த கருவளையங்கள், இந்த கோடுகள்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க கன்சீலருக்கு பதிலாக ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்சீலர் நான் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஐஸ்க்கு கீழே எந்த ஒரு டார்க் சர்க்கிளோ இல்லைனா வந்து சுருக்கங்களோ இல்லை, எல்லாமே மறைஞ்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் எப்போவுமே இதை பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் வச்சு நீங்கள் ஃபவுண்டேஷனே வச்சு நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணலாம். கன்சீலர் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இல்லாத சமயத்தில் இது மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனே வந்து கன்சீலரை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பியூட்டிஃபுல்லாக ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சீக் போன்ஸ் மேலே ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஹைலைட்டருக்கு வந்து நான் ஹைலைட்டர்லாம் வாங்கலைங்க. ஸோ வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சே நான் வந்து ஹைலைட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பேலட் தாங்க. ரெவல்யூஷன் பேலட்டில் ஐஷேடோஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஐஷேடோ அந்த க்ளாஸி ஐஷேடோஸ் வச்சே வந்து அவங்க ஹைலைட்டரை வந்து போட்டு விட்டாங்க. இப்போ என்னுடைய சீக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். ஹைலைட்டர் போட்டு லுக் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ஹைலைட்டர் வாங்கணும் அவசியமே இல்லை. ஹைலைட்டர் இல்லாத சமயத்தில் இது மாதிரி நீங்கள் ஐஷேடோஸே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஷேடோஸை வந்து ஹைலைட்டர் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த லுக் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் திங்கு, என்ன தான் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து மேக்கப் பண்ணாலும் அந்த லிப்ஸில் நீங்கள் மேக்கப் போடலைனா ஒரு ஃபுல் மேக்கப் லுக் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ லிப்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகிற லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மேக் ஓவர் வந்து 100% கம்ப்ளீட் ஆகுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த லிப்ஸ்டிக் கலர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து சுகருடைய சுகர் பிராண்ட் காஸ்மெட்டிக்லேருந்து வந்த இது மேட் ஃபினிஷ். ஸோ இது தாங்க ஃபைனல் லுக். இப்போ வந்து ஃபைனலாக டோனர் போட்டு என்னுடைய மேக்கப் செட் ஆகிறதுக்கு டோனர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து விசிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய மேக்கப்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து என்னோடய இயரிங்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது என்னோடய ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ளாஸி லுக் இருக்குங்க, ஒரு ஹெச்டி மேக்கப் லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தான் என்னுடைய ஃபைனல் லுக். என்னோடய இயரிங்ஸு அதுக்கப்புறமா நெத்திச்சுட்டி அதுக்கப்புறம் கழுத்தில் இந்த நெக்லஸையும் போட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பேர்லில் செட்டாக இருக்குது என்கிட்ட. இந்த இயரிங்ஸ் இது வித் இந்த நெக்லஸ் செட்டோடைய ப்ரைஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து சவுகர்பேட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 rupees மட்டும்தான். அவ்வளோதாங்க என்னோடய ஹெச்டி மேக்கப் லுக் முடிஞ்சிச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.